நான் டாக்டர் ஆஷா லெனன் பேசுகிறேன். ஜென்ரலாகவே கிளினிக் வர எல்லா பேஷண்ட்ஸும் என்கிட்ட கேட்ட ஒரு டிப்ஸ், நான் வந்து என்னோடய ஸ்நாக்ஸ் பிரேக் ஸ்நாக்ஸ், ஏன்னா எப்பயுமே நான் ஏசிலேயே உட்காந்துருப்பேன் ஒரு ரூம்குள்ளே. மோஸ்ட்லி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயங்கள், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, அப்புறம் எப்பயுமே ஏசியில் இருந்தால் தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க, அதனால யூரின் ப்ராப்பராக போக மாட்டாங்க, ரொம்ப எலக்ட்ரோலைட் இம்பாக்ட். இப்போ நம்மளுடைய குழந்தைகள் எல்லாமே ஐடி ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்க மூடு எப்பயுமே வந்துட்டு ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. சிஸ்டம் வந்து நிறைய ரேடியேஷன், அதாவது மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாமே கதிர்வீச்சு நிறைய இருக்கும். அந்த ரேடியேஷன் அப்புறம் வைஃபை எப்பயுமே மாதிரி நம்ம வந்துட்டு லேண்ட்லைன் ஃபோனில் ஒயர் வரும், நம்ம வந்து கண் அந்த ஃபோனை பேசுகிறோம், அவ்வளோ கதிர்வீச்சு இருக்காது. பட் மொபைல் ஃபோன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் ரேடியோ அலைகள் மாதிரி நிறைய வரும். அதுதான் நீங்கள் ஆன் பண்ணி ஒரு மொபைல் ஃபோனை உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் 24 hours வச்சுருந்தா உங்களுக்கு ஆண்மை குறைபாடு கூட ஒரு வித் எசோஸ்பர்மிட் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பதிவு ஏற்கனவே போட்டிருக்கேன். பட் இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் குழந்தைங்க, அப்புறம் குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கூட, உடம்புல ஆட்டோ இம்யூனிட்டி அந்த இதை வந்துட்டு ட்ரிகர் ஆகாமல் இருக்க, எல்லாமே எப்படி சொல்கிறது, இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது கேட்டிருந்தீங்க. அதில் ரொம்ப முக்கியமான தீர்வு, நான் என் கிளினிக்கில் ரெகுலராக என்ன சாப்பிடுவேன், ஆஷா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்கிறது தான். இதுதான் ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து எல்லாச்சு ஆக்சுவலி இந்த ஜெமினி ஸ்வீட்ஸ், இந்த ஒரு சில பிராண்ட்ஸ் விட இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த எல்லாச்சு வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வந்துட்டு காலங்காலமாக சாப்பிட்டது தான். சாரி இதுதான் அந்த எல்லாச்சு. இந்த இது என்ன ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு என்ன உதவ போகுது, இது எந்த லெவலில் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு இதனால பயனடைப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க, எள்ளு சாப்பிட்டா வந்து கேன்சர் வராது, அதில் செசமால் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, காலங்காலமாக எள்ளெண்ணில் சமைச்சு சாப்பிட்ட ஜென்ரேஷன் தான் நம்ம. ஒவ்வொரு உணவும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இம்யூனிட்டி கூட்டுறதுக்கும், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்பை நம்ம உடம்பே அழிக்கக்கூடிய ஆரிய ஃபேக்டருக்கு வந்துட்டு எள்ளு சாப்பிட்டா ரொம்ப நல்லது, அதனால அவங்க வந்துட்டு ரூமட்டாய்டுக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேங்காய் எண்ணெய் பயங்கரமான ஒரு கிருமி நாசினி, ரொம்ப நல்லது அதில் சமைச்சு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எள்ளு வந்து நம்மளோட பெருங்குடல் சிறுங்குடல் இருக்கிற கெட்ட பாக்டீரியா கிருமிகளை அழிக்கக்கூடிய மிக அற்புதமான அதுக்கு ஒரு சக்தி இருக்கு, அதனால தான் அது வந்து குடல் புற்றுநோய் வராமல் தடுக்குதுங்கிறது ஷியூராக ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நீங்கள் இது ரெகுலராக எடுத்துக்கும் போது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, ஃபைட்டோஸ்டீரால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதில் செல்ஸ் வளராம பார்த்துக்கும். ஏற்கனவே கேன்சர் இருக்கவங்க இந்த எல்லாச்சும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபர்தராக அந்த கேன்சர் வளராமையும் அண்ட் கேன்சர் செல்ஸ் முழுமையாக அழிக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து கொன்றும், ஈவன் கில்ஸ் கேன்சர் செல்ஸ் அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. இது வந்து ரொம்ப பெரிய ஆய்வாயா, இதில் தான் எனக்கு வடை சுட்டு தருவாங்க, லைட் ஒரு கசப்பு டேஸ்ட் இருக்கும், நான் அந்த வடை போடும்போது சின்ன வயசில் பார்த்துருக்கேன், அப்படியே பொங்கி அந்த எண்ணெய் ரொம்பிடுமா, நான் வந்து இது ஏதோ ரொம்ப ஒரு அருவெற்பான விஷயம் நினச்சி, அப்போ எங்கள் ஆயா சொல்ல, அம்மா வேணாமா எனக்கு இதில் சுடாத, எனக்கு இதில் அந்த கசப்பு இருக்குன்னு இதில் சொல்ல, அப்போ எங்கள் ஆயா சொல்லுவாங்க, எங்கள் ஆயா எந்த பிஹெச்டியும் படிக்கல, எந்த யூனிவர்சிட்டிக்கும் போல, அவங்க வந்து காலங்காலமாக என்ன சொன்னாங்கன்னா, அம்மா அப்படின்னு கூப்பிட்டுதான் நம்ம கலாச்சாரம் இல்லையா. இப்போ அஸ்வின் ஐஸ்வர்யா வந்து அம்மா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக அந்த நிறைவு, அந்த ஃபுல்னஸ், கம்ப்ளீட்னஸ் இருக்கும். அந்த அம்மான்ற வார்த்தை எவ்வளோ நேட்டிவிட்டியோ அந்தளவுக்கு நேட்டிவிட்டி தான் வந்து இந்த எல்லச்சு. மம்மி அப்படின்னு கூடுறது வந்து இம்போர்ட்டன்ட், அந்த மாதிரி வெளியிலேருந்து என்னெல்லாம் இம்போர்ட் ஆச்சோ, மைதாவாக இருக்கட்டும், பாட்டில் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை பேக்கெட் ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை இம்போர்ட்டட் ஆயில்ஸ், புதுசாக இப்போ நம்ம கேள்விப்படாத ஒரு 15 வருஷத்துக்கு நம்மளோட சுற்றி வந்துட்டுருக்குற அந்த எண்ணெய்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து மம்மி மாதிரி. ஸோ நீங்கள் எதெல்லாம் மம்மின்னு நீங்கள் லிங்க் பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, எதெல்லாம் அம்மா அப்படின்றது நம்ம நேட்டிவிட்டியோட லிங்க் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நம்மளோட உணவில் கொண்டு வரணும். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், ஏன்னா இதை வந்து நான் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுற அளவுக்கு நம்மளோட எள்ளு வந்து கம்மியாயிருச்சா, என்னென்னா ஸ்டொமக், லங், ஓவேரியன் கேன்சர் கண்டிப்பாக வராது ரெகுலராக எடுத்துக்கிட்டா, அண்ட் உடம்புல நல்ல கொழுப்பை கூட்டி கெட்ட கொழுப்பை ரொம்ப குறைக்கும். ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு, எள்ளு தேங்காயெல்லாம் ஒரு சீசனுக்கு முன்னாடி கொலஸ்ட்ரால் யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லி ஏற்றுமதி பண்ணிவிட்டு கச்சா எண்ணெய் தான் நம்ம உணவில் யூஸ் பண்ணுறோம். நிறைய பதிவுகளை நான் பார்த்துருக்கேன். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆக்சுவலி இந்த எள்ளு சாப்பிடும் போது மைண்டில் இருக்கிற ஆங்ஸைட்டி, பதட்டம், ஸ்ட்ரெஸ், மூட் ரெகுலேட் பண்ணும்,
நம்ம மைண்ட்ல இருக்கிற எல்லா பேட் இதையும் குறைக்கும். அதே மாதிரி இந்த எள்ளு சாப்பிட்டவங்களுக்கு ரத்தத்துல இருக்கிற ரத்த குழாயில இருக்கிற கொழுப்பு பிளாக் கரையும், ஸ்ட்ரோக் வரவே வராது. ரெகுலரா நான் 15 வருஷம் இல்ல பிறந்ததுல இருந்து எள்ளு நெல்ல நான் சமைச்சு சாப்பிடுறேன், எனக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியில நீங்க பாத்துருந்தா கூட நிச்சயமா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணலாம். வாய்ப்பே இல்ல, ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, ரத்த குழாயில இருக்கிற பிளாக்ஸ் குறையும். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த எண்ணெய் வந்துட்டு நம்ம சமையல்ல சாப்பிடுறது இல்லாம இந்த எல்லாம் நம்ம வந்துட்டு உணவுல ரெகுலரா இந்த மாதிரி எல்லாச்சோ வேற எந்த பேட்டர்னாவோ நம்ம வந்து சாப்பாடுல எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம ஜென்ரலா நான் இது ஏன் யோசிக்க ஆரம்பிச்சேன், ஏன் என்னோட டெய்லி ஃபுட்ஸ்ல எடுத்துக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஜென்ரலாக ஏசிலே 24/7 உட்காந்துருப்பேன் சரிங்களா, அதனால எனக்கு வந்துட்டு தாகமே இருக்காது, நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். ஸோ நான் வந்து நடுவில் ரெஸ்ட் ரூம் எடுத்து போக மாட்டேன். 9 மணிக்கு வந்து இங்கே உட்காந்தேன்னா 4 மணி வரைக்கும் கண்டினியூஸாக அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். 4:30 மணிக்கு தான் போய் என்னோட லஞ்சே சாப்பிடுவேன். பட் இந்த மாதிரி நான் லஞ்ச் அவ்வளோ லேட்டாக சாப்பிடும் போது அல்சர் வந்துடக்கூடாது, கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துடக்கூடாது. நான் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் நடுவில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன். எவ்வளோக்கு எவ்வளோ பாதாம், பிஸ்தா, ட்ரை ஃப்ரூட்ஸ் சத்துன்றமோ அதை விட அதிகமான அளவுக்கு இதில் இருக்கிற சத்து வந்து ரொம்ப என்னன்னா, நீங்க எள்ளு சாப்பிட்டா சர்க்கரை நோய் வரவே வராது. அண்ட் எள்ளு சாப்பிடும் போது உங்களுக்கு தாகம் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஏசியில இருக்கிற ஐடி பீப்புள்ஸ் வந்து ஜென்ரலா 8 மணி நேரம் ஏசியில இருக்கும்னா தண்ணி மொத்தமா 1 லிட்டர் கூட குடிச்சிருக்க மாட்டாங்க, யூரின் நடுவில் போயிருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இனி ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்க, ஆஷாஸ் சேலஞ்சா, எள்ளு சாப்பிடுங்க, 10 நிமிஷத்துக்கு தொண்டை இதெல்லாம் ட்ரை ஆகி உங்களுக்கு தேர்ஸ்ட் இருக்கும். ஏசியிலே இருந்து அதே கூலிங்ல இருந்தாலும் 3-4 டைம்ஸ் நீங்க ரெஸ்ட் ரூம் கண்டிப்பா எழுந்திரிச்சு போயிருவீங்க. அந்த அளவுக்கு நம்ம உடம்புல நீர் சத்தை பேலன்ஸ் பண்ற ஒரே உணவு இது, என்னோட பர்சனல் ப்ரூவிங், நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்பதான் ரெண்டு சொல்றேன், முன்னாடிலாம் நான் வந்துட்டு நடுவில் தண்ணி குடிக்கணும்னு கூட தோணாது, நான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி கண்டினியூஸா பேசிட்டு இருப்பேன். பட் நான் இப்ப இதை சாப்பிட ஆரம்பிச்சப்பறம் எனக்கு அப்படி ஒரு ட்ரைனஸ், ஸோ உடம்புல இருக்கிற எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பண்ணணும்னு நான் படிச்சிருக்கேன் ஆர்டிக்கல்ல. எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இது எப்படி பண்ண போதும், என்ன பண்ணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான், என் உடம்புல வறட்சியை காமிச்சு டீஹைட்ரேஷனை காமிச்சு நான் ஏசிக்குள்ள இருக்கும் போது எனக்கு தாகத்தை உருவாக்கி இது தண்ணி குடிக்க வைக்கிறது அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் நீங்களும் இதை எள்ளு சாப்பிடுங்களேன் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் வச்சுக்கோங்க, சும்மா 4 போர்ஷன் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல தாகம் இருக்கும், நல்லா நீங்க தண்ணி குடிப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. ரேடியேஷன், கதிர்வீச்சு, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பின் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறவங்க அந்த கேன்சர்னால நம்மளோட டிஎன்ஏ செல்களே அழியக்கூடிய அந்த கதிர்வீச்சுல அந்த மாதிரி இருக்கும்போது நார்மல் செல்ஸ் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது இல்லாம மொபைல், லேப்டாப் ரொம்ப இதுல யூஸ் பண்ற ஐடி ப்ரொஃபஷனலுக்கு அதுல வர ரேடியேஷன் தவிர்க்கவும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, தீபாவளிக்கு தீபாவளி என்னோட பெரிய டாடி வந்து எங்களெல்லாம் லைனாக உட்கார வச்சுட்டு எப்பயுமே நல்லெண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி குளிக்க வைப்பாங்க. அப்போ அந்த ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்க்கிறது அவ்வளோ ஆரோக்கியமாக, அவ்வளோ முக்கியமாக, அதில் என்ன அப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னா, நம்மளோட உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஆர்டிசம், ஆர்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் வளரவே கூட டெவலப்பே ஆகக்கூடாது, உருவாகவே கூடாதுன்னா அவங்களோட உணவில், குழந்தைங்களோட உணவில் எள்ளு ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு உடம்பு மசாஜ் பண்ணுறதே நீங்கள் எள்ளு நெல், அது பெட் டைம்ல என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள கை காலில் தேய்ச்சி விடுங்க. எனக்கு என்னன்னா பயங்கரமாக சளி பிடிச்சிருமோ, காய்ச்சல் வந்துருமோ, ரொம்ப இம்யூனிட்டி குறையுமோ, ஆக்சுவலி இது அவ்வளோ இம்யூனிட்டி கூட்டுது. சீசனல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வர்றதில்ல, உள்ளங்கை காலில் குழந்தைங்களுக்கு தேய்ச்சி விடுங்க. அதேமாதிரி ஆயில் மசாஜ் பண்ணி குழந்தைங்களை குளிக்க வைக்கும் போது, ஜென்ரலாக நம்ம வந்து பிராண்டட் ஆயில்ஸை விட இயற்கையாக உள்ள நேட்டிவ் எண்ணெய்கள் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா. அதில் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது உடம்பு வளர்ச்சி, மன வளர்ச்சி, ஆர்டிசமே டெவலப் ஆகாது. அதேமாதிரி இந்த மொபைல் ஃபோன்ஸ் ரொம்ப பார்த்து குழந்தைங்களுக்கு அந்த ரேடியேஷனால் பிரெயின் டேமேஜ் ஆகி 5 வயசுக்குள்ளே ஆர்டிசம் வந்த குழந்தைங்க ரெகுலராக எள்ளு எடுத்துக்கும் போது, ஜென்ரலாக இப்போ நிறைய சொல்கிறாங்க க்ளூட்டன் ஃப்ரீ டயட் எடுக்கணுமா, அந்த டயட்டா, இந்த டயட்டா, நான் சொன்னேன் கோதுமை சாப்பாட்டிலேருந்து நீங்கள் எடுக்கணும்னா நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக ஆர்டிசமாக இருக்கணும். மோஸ்ட்லி அவங்களோட பேசிக் அத்தியாவசிய உணவே அதுதான். என்ன எடுக்கணுன்றதை நீங்கள் கற்றுக்கோங்க. இது வேணாம் அது வேணாம்னு புதுசாக நம்ம காலகாலமாக பண்ணிட்டு இருந்த விஷயத்தை ஒன்று சொல்கிறாங்கன்னா சொன்ன உடனே அதை அந்த மாத்திரத்தில் நீங்கள் அதை விட்டுறாமல் நீங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த நிஜமாகவே எது சேர்த்துக்கலாம், எதை ஆட் பண்ணலான்னு பாருங்கள். நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணதில் எதை குறைக்கலாம் எதுவுமே குறைச்சிட்டு வராதிங்க. அண்ட் வெளியிலிருந்து ஒரு விஷயத்த புதுசாக பண்ணுறாங்க, அது ஓட்ஸாக கூட இருக்கட்டும், அது வந்து கிவியாக கூட இருக்கட்டும், இங்கே விளையிற பப்பாளி, வாழைப்பழம், அன்னாசி, இங்கே நம்ம மண்ணில் விளையிற பழங்கள் சாப்பிட்டாலே போதும். கடவுள் அந்தந்த கிளைமேட்டுக்கு, அந்தந்த மனுஷங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நாட்டில் அந்தந்த பழங்களை அவர் விளைய வைக்கிறாரு. அண்ட் இது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி வளமான ஒரு உணவு இதுவும் இந்த உலகத்துல எந்த மூலையிலயும் இருக்காது நிச்சயமா. எல்லாரும் டெய்லி இனிமே ஸ்நாக்ஸ் வந்துட்டு எல்லாச்சும் எடுத்துக்கோங்க.